தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தவக்கால 19வது நாள் சிந்தனையாக அனைத்து அரசு பணியாளர்களுக்காக மன்றாடுவோம் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அரசு பணியாளர்கள் இன்று இவர்களால் தான் உலகம் இந்த அளவுக்கு இயங்குகிறது என்று கூறலாம். உலகத்தின் அச்சாணிகளாக இருப்பவர்கள் என்று கூறக்கூடலாம். ஏனெனில் இந்த அரசு பணியாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் குழப்பமும் மாற்றமும் போர்களும் தான் ஏற்பட்டிருக்கும். இந்த அரசு பணியாளர்கள் தான் இன்று உலகமே சீரும் சிறப்புமாக அமைதியான முறையில் நிர்வாகத்தன்மையோடு இயங்குகின்றது. இப்படிப்பட்ட அரசு பணியாளர்களை நாம் நினைக்கின்றோமா என்றால் இல்லை. ஏனெனில் நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் அரசியல்வாதிகளை ஒட்டியே தான் இருக்கின்றது. ஆனால் அரசு பணியாளர்கள் தான், அவர்களால் தான் இந்த அரசியல்வாதிகளே இயங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அரசு பணியாளர்களுக்காக மன்றாட உங்களை அழைக்கின்றேன். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் அரசு பணியாளர்களுக்கு எதிராக இருந்ததில்லை. அவர் தன்னுடைய சீடர்கள் குழுவில் மத்தேயுவுக்கு இடம் அளித்தார். சக்கேயுவை மனமாற்றினார். ஏன், சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று கூறினார். ஆக அவர் எப்போதும் அரசு பணியாளருக்கு எதிராக இருந்ததில்லை. அரசு பணியாளர்களுக்காக வேண்ட உங்களை அழைக்கின்றேன். இன்று ஊழல் லஞ்சம் என்றால் நம்முடைய கண்களும் சிந்தனையும் போகின்ற இடம் அரசு பணியாளர்களாகத்தான் இருக்கின்றது. அங்கே இறையாட்சி நிறுவ வேண்டும், இறையாட்சி மலர வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் இன்று அரசு பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். ஒருவேளை நாம் அரசு பணியாளர்களாக இருந்தால், நாம் அரசு பணியாளர்களாக இருந்தபோது அங்கே இறையரசை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையோடு பயணிப்போம். கடவுள் என்றும் நம்மோடு. ஆமென்.